நடந்து முடிஞ்ச இந்திய விசேஷ ஆஸ்திரேலியா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான மூன்றாவது ஓடிஐ மேட்ச்ல இந்திய அணி ஆஸ்திரேலியா கிட்ட 66 ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க. இருந்தாலும் முதல் இரண்டு மேட்ச் இந்தியா ஜெயிச்சதுனால இந்த தொடரை கைப்பற்றிருக்காங்க. இந்த தோல்விக்கு பிறகு இந்திய அணியை சேர்ந்த ரோஹித் சர்மா இந்த தோல்வி குறித்தும் அடுத்து நடக்க போற வேர்ல்டு கப் குறித்தும் இந்திய அணி குறித்தும் பல விஷயங்கள் பேசியிருக்கார். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல ரோஹித் சர்மாட்ட உங்களுடைய ஃபார்ம் குறித்து கேட்கும்போது நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். தனிப்பட்ட முறையில் என்னுடைய பேட்டிங் மகிழ்ச்சி அடிக்குது. இந்த போட்டியில நான் இறுதி வரி மேட்சை அதிரடியாக கொண்டு போகணும்னு நினைச்சேன். அதுதான் என்னுடைய ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அது நடக்க முடியாமல் போச்சு. ஸோ நாங்கள் கடந்த 8 மாதங்களாக சூப்பராக விளாண்டுட்டுருக்கோம். கடந்த 7-8 ஒரு நாள் போட்டியாக சிறப்பாக விளாண்டுட்டுருக்கோம். எங்களுடைய அணி பல்வேறு சூழ்நிலை பல அணிகளுக்கு எதிராக சவால்களை எதிர்கொண்டு அந்த சவால்களில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஸோ அதுதான் எங்களுடைய சிறப்பாக நாங்கள் பார்க்குறோம். இன்றைய ஆட்டத்தில் எங்களுடைய வீரர்கள் பல பேரை மிஸ் பண்ணோம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைரல் காய்ச்சல், ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் அடுத்து நடக்க போது அடுத்த 2 மாதம் ஃபேமிலியை பார்க்க முடியாதுங்கிறதுனால அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்கெல்லாம் வந்து வரலை. அதனால தான் உள்ளூர் வீரர்களை வைத்து நாங்களே வந்து தண்ணி கொடுக்க, அதே போல் பேக்கப் வீரர்களாக அவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது. இருந்தாலும் வேர்ல்டு கப்பில் 15 பேர் கொண்ட இந்திய அணியை நாங்கள் தேர்வு பண்ணிட்டோம். அவங்களுடைய ஃபார்மும் சிறப்பாக இருக்குது. அவங்கள வைத்து தான் நாங்கள் வேர்ல்டு கப்புக்கு போக போகிறோம். இந்த போட்டியை பொறுத்தளவில் நாங்கள் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கல. இருந்தாலும் எங்களுக்கு திருப்தி அளிக்குது இந்த தொடர். பும்ராவுடைய பந்து வீச்சு குறித்து கேட்கும்போது அவருடைய பந்து வீச்சு மகிழ்ச்சி அளிக்குது. அவர் என்னதான் வந்து முதல் 5 ஓவர் மோசமாக போட்டாலும் உடல் அளவில் அவர் சூப்பரான ஃபிட்னஸோடு இருக்கார். மனத அளவுலையும் அவர் சூப்பராக இருக்கார். ஒரு சில வீரர்கள் சிறந்த வீரர்களாக இருந்தாலும் ஒரு நாளில் அவங்க மோசமாக பந்து வீசலாம். அதுதான் பும்ராக்கு நடந்துச்சு. ஆனால் இந்த போட்டியை பொறுத்துள்ள முதல் 5 ஓவர் தான் பும்ரா மோசமாக பந்து வீசினார். அடுத்த 5 ஓவரில் அவர் கம்பேக் ஆனார். அதுதான் பும்ரா. வேர்ல்டு கப் குறித்து கேட்கும்போது ஒரு அணியாக நாங்கள் எதை வேணாலும் எதிர்கொள்ள காத்திருக்கோம், எந்த சவால்களையும் எதிர்கொள்ள காத்திருக்கிறோம். கிரிக்கெட் என்பது தனிப்பட்ட விளையாட்டு கிடையாது, ஒரு அணியாக விளையாட வேண்டியது. எனவே இந்திய அணியில் உள்ள வீரர்கள் ஒவ்வொருவரும் அணிக்காக வெற்றிக்காக பங்களிப்பை தருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி செய்தால் மட்டுமே உலகக்கோப்பை தொடரை நம்மளால் வெற்றி பெற முடியும். இந்த தொடரில் நாங்கள் ஒவ்வொரு போட்டிக்கு இடையிலேயும் உடல் அளவில் மனதளவில் நாங்கள் தயாராக வேண்டும். ஸோ அதுதான் எங்களுடைய பிளானாக இருக்குது. உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக செயல்படுவோம். உடல் அளவில் மனதளவில் தெளிவாக இருக்கும், புத்துணர்ச்சியோடு இருக்கும். ஸோ அடுத்த 1.5 மாதம் நாங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ ரோஹித் சர்மாவுடைய இந்த ஸ்பீச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ கண்டிப்பாக இந்தியாவில் நடக்கப்போகிற 2023 உலகக்கோப்பையை இந்திய அணி தட்டி பறிக்குமா, இந்திய அணி வெற்றி பெறுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.